ஹே காய்ஸ், உங்கள்கிட்ட ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்கா? அதுக்கு ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வருமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க, அடப்போடா போகிறதுக்கு இன்னும் மீவை 14 அப்டேட்டே எங்களுக்கு வரல, இதில் ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் அப்படியே வந்து கிளிகிளின்னு கிழிச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்தியன் யூசர் சொல்கிறது எனக்கு கேட்குது. இந்தியன் யூசர்ஸ் விஷயம் வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. பிராண்டு ஹைப்பர் மீவை 14 அப்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க, பட் ரோல் அவுட் பண்ணலை. அண்ட் போக்கோவில் பார்த்தீங்கன்னா X3 ப்ரோ அந்த மாதிரி ஒரு சில டிவைசஸ்க்கும் மியூஐ 14 வரலன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு சில அப்டேட் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகின மாதிரியும் இருக்கலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு பீட்டா அப்டேட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேபிள் வராமல் அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்குது. முடிஞ்சதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ குளோபல் வேரியன்ட். ஓகேவா, குளோபலுக்கு இனிமேல் அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மியூஐ 14 அப்டேட் வந்துருச்சு, அண்ட் இதுக்கப்புறமும் அப்டேட் வருமா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ இந்தியன் யூசர்ஸ் பார்க்கக்கூடாது அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்ற மாதிரியும் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக, ஏன்னா நீங்கள் பூட்லோடர் அன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸ்க்கு குளோபல் வேரியண்ட்டு வர ரோமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்தியாவில் யூஸ் பண்ணலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்களுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உடனே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக்கை போட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம், நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் டெலகிராம்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட்க்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் வைஸ் நீங்கள் என்ன வேணாலும் அங்கே பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், நானும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் 50 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி டிஃப்ரெண்ட் வால் பேப்பர்ஸ் அதில் நான் ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெட்மி நோட் 10 ப்ரோ 2021 லான்ச் பண்ணாங்க. மியூஐ 12 ப்ளஸ் ஆண்ட்ராய்ட் 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. காமனாக பிராண்ட் 2 ஒய்ஸ் அப்டேட் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு, ஓகேவா, எல்லா ஃபோனுக்கும் கிடையாது, மிட்ரேஞ்சுக்கு அண்ட் ப்ரீமியம் மிட்ரேஞ்சுக்கு 3 ஒய்ஸ் அப்டேட் அப்படின்ற மாதிரி வரும். அண்டு ஃப்ளாக்ஷிப்க்கு 4-5 அந்த மாதிரி கூட போகும். பட் காமனாக பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஒய்ஸ் அப்டேட் எப்படியுமே ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோன் லான்ச் ஆகும்போது மியூஐ 12 இருந்துச்சு அண்ட் 13 அப்டேட் வந்துருச்சு, 14 தந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ 2 அப்டேட் முடிஞ்சி, ஓகேவா, 2 ஓஎஸ் அப்டேட் முடிஞ்சி. ஆண்ட்ராய்டு வெர்ஷனுமே அப்டேட் தான், ஆண்ட்ராய்டு 11லேருந்து 12 அண்ட் 13 வந்துருச்சு. ஓகேவா, இப்போது ஆண்ட்ராய்டு 13 ப்ளஸ் மியூஐ 14 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அப்டேட் வருமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ ஹைப்பர் ஓஎஸ் என்ன பொறுத்த வரைக்கும் தருவாங்க, ஹைப்பர் ஓஎஸ் 1.0 அப்படின்ற வெர்ஷன் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் வந்து ரெட்மி நோட் சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நோட் 10 சீரீஸ் எடுத்துக்கிட்டால் நோட் 10, நோட் 10S, நோட் 10 ப்ரோ அப்படின்னு 3 ஃபோன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்தியாவில் நோட் 10 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு அந்த 108 மெகா பிக்சல் கேமரா வச்சு மேக்ஸ்ன்ற ஒரு பேரை வச்சு செல் பண்ணானுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, இதில் வந்து இந்த ப்ரோ வெர்ஷன் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து இன்னொரு அப்டேட் வரும். ஓகேவா, ரெட்மி நோட் 9 சீரீஸ்லையுமே அப்படிதான், நோட் 9 ப்ரோ ப்ரோ மேக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இன்னொரு அப்டேட் வந்துச்சு. ஓகேவா, இஓஎஸ் லிஸ்ட்டுக்கு போகலை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு வந்து ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வரும் ஆண்ட்ராய்டு 13. ஓகேவா, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் ஆகாது, ஆண்ட்ராய்டு 14 வராது. இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு 13லையே ஹைப்பர் ஓஎஸ் 1.0 அப்டேட் வரும், வரணும். ஸோ ஓகேவா, கண்டிப்பாக பிராண்ட் இப்படி தான் அப்டேட் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. ஸோ இதுக்கும் கண்டிப்பாக வரும். ஓகேவா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் கண்டிப்பாக வரும். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு வரும், ஹைப்பர் ஓஎஸ் 1.0 அப்படின்ற அப்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் டவுட். ஓகேவா, இஓஎஸ் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி போனாலுமே நம்ம இனி கஸ்டம் ரூம்ஸ் போட்டதெல்லாம் பட் ஹைப்பர் ஓஎஸில் பூட்லோடர் அன்லாக் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு டோக்கன் போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ நான் முடிஞ்சால் போடுறேன். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா கஸ்டம் ரூம் தான் போயாகணும். கண்டிப்பாக கஸ்டம் ரோம்ஸில் வந்து இனிமேல் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு கூட கஸ்டம் ரோம்ஸில் நம்மளுக்கு ரோம்ஸ் அப்டேட் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா, இந்த ரெட்மி நோட் 10 ப்ரோக்கு பட் பிராண்ட் கொடுக்க மாட்டாங்க, அவங்களால கொடுக்க முடியும், அவங்க கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் பட் கஸ்டம் ரோம்ஸில் நம்ம எப்படியுமே ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட சேர்த்து மியூஐ, அதாவது இனிமேல் ஹைப்பர் ஓஎஸ் தானே வரும், அந்த ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட்டோட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னுமே யூஸ் பண்ணி போகலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 ப்ரோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஆண்ட்ராய்டு 13 அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கஸ்டம் ரோம்ஸில் நமக்கு நிறைய அவைலபிலிட்டி இருக்குது, முக்கியமாக ரெட்மி
ஷோமி ரெட்மி போக்கோ ஃபோன்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும் இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கிடைக்காது கூட பிரச்சனை இல்லை. ஏன்னு சொல்லுங்கள், இவங்க ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்கிரேட் ஆகினாலுமே அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்க போகிறது. சும்மா பேருக்கு ஆண்ட்ராய்டு 12, 13, 14 வந்துட்டு இருக்கும். பொய்க்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது, ஆண்ட்ராய்டோட ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. மேபி ஒன்றரை இருக்கும், அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கு மட்டும் கொடுத்துருப்பானுங்க. என்ன இருந்தாலுமே சும்மா சரி சொல்லணும் இல்லை, ஆண்ட்ராய்ட் 14 என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. அதனால கஸ்டம் ரூம்ஸ்க்கு போகலாம், மேபி எனக்கும் ஐடியா இருக்குது. நான் எப்பயுமே பூட்லோட் அன்லாக் பண்ணுவேன், பண்ணிட்டு கஸ்டம் ரூம்ஸ் அடுத்து யூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் நம்ம நிறைய கஸ்டம் ரூம்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. ஓகேவா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.